பிரான்ஸ் அரசாங்கத்தின் மகிழ்ச்சியான தகவல். ஊழியர்களுக்கு 1000 யூரோ போனஸ். பிரான்சில் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக அமுல்படுத்தப்பட்ட தேசிய முடக்க நிலையில் முன்னரங்கில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு விசேட நிதி வழங்கப்பட உள்ளது. பொது முடக்கத்துக்குள் தங்கள் பணிகளை தொடர்ந்து மேற்கொண்ட சுத்திகரிப்பு, பாதுகாப்பு, காசாளர் போன்ற துறையை சேர்ந்த ஊழியர்களுக்கு விசேட போனஸ் கொடுப்பனவாக 1000 யூரோக்கள் வழங்கப்பட உள்ளன. வரிகள், கழிவுகள் ஏதுமின்றி இந்த தொகையை பணியாளர்களுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் அங்கீகாரம் அளித்துள்ளது என்று பிரதமர் ஜோன் கஸ்தெக்ஸ் தெரிவித்துள்ளார். சிறிய பெரிய நடுத்தர நிறுவனங்கள் தங்களது பணியாளர்கள் சகலருக்கும் இந்த கொடுப்பனவை வழங்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். ஆனால் அவ்வாறு சகலருக்கும் போனஸ் தொகை வழங்கும் கட்டாயம் தொழில் வழங்குநர்களுக்கு கிடையாது என்று முதலாளிமார் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. நெருக்கடி காலத்தில் பணியாற்றியோர் தவிர்ந்த மற்றைய பணியாளர்களுக்கும் 1000 யூரோக்கள் போனஸ் கிடைக்குமா என்பது இனிமேல்தான் தெளிவுபடுத்தப்படும் என்று கூறப்படுகின்றது. சுகாதார நெருக்கடியால் மீள முடியாது முடங்கி போயுள்ள உணவகம் போன்ற துறைகளின் பணியாளர்களுக்கு போனஸ் கிடைக்க வாய்ப்பில்லை என்றும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. மஞ்சள் மேலங்கி நெருக்கடியை அடுத்து அறிமுகப்படுத்தப்பட்ட மேக்ரோன் போனஸ் என்ற உதவி திட்டத்தின் கீழேயே சுகாதார நெருக்கடி கால பகுதியில் நிறுத்தாமல் கடமைகளை தொடர்ந்த பணியாளர்களுக்கு 1000 யூரோக்கள் போனஸ் வழங்கப்பட உள்ளது. கொரோனா வைரஸ் நெருக்கடிக்குள் முன்னரங்கில் நின்று பணியாற்றிய மருத்துவர்கள் மற்றும் மருத்துவத்துறை சார் பணியாளர்களுக்கு விசேட போனஸ் கொடுப்பனவுகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன. அதே போன்று இரண்டாவது வரிசையில் தொற்று ஆபத்து மிகுந்த சூழ்நிலைகளில் தங்கள் பணிகளை புரிந்த வேறு சில தொழில்துறையினர்களுக்கே இந்த போனஸ் கொடுப்பனவை வழங்க அரசு முடிவு செய்துள்ளது.